பங்குச்சந்தை தொடர்ந்து வீழ்ச்சியில் தான் இருக்குது. அது மிகப்பெரிய உயரங்களை தொட்ட பிறகு வருகிற செய்திகள் எல்லாமே பங்குச்சந்தைக்கு தோதில்லாத ஒத்து வராத செய்திகளாக இருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்காவில் பொருளாதார சுணக்கம் வருமா, அமெரிக்க தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்கும், அதில் ஜெயிக்கப் போகிற அதிபராக வரப்போகிறவர்களுடைய பொருளாதார கொள்கைகள் எப்படி இருக்கும் என்பது போன்றவை ஒன்று. இரண்டாவது, இந்தியாவிலே முதலீடு செய்து இருக்கிற அந்நிய நேரடி முதலீட்டாளர்கள் ஒப்பீட்டளவில் சீனாவில் இப்பொழுது முதலீட்டு வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவும், அங்கு முதலீடு செய்தால் அவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் என்று நினைப்பது போன்ற ஒரு தோற்றம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. காரணம், சீனாவினுடைய பங்குச்சந்தையில் கடும் வீழ்ச்சி, பலரும் பங்குகளை விற்றார்கள். அதற்கு பிறகு சீன அரசு அந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியை சரி செய்வதற்கும் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக மீண்டும் அங்கு ஒரு எழுச்சி, இந்தியாவிலிருந்து பங்குகளை, அதிக விலை இருக்கிற பங்குகளை விற்று லாபத்தை பதிவு செய்து அந்நிய நேரடி முதலீட்டாளர்கள் சீனாவிற்கு அவருடைய பணத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். குறுகிய கால இடைவெளியில் பெரிய அளவிலே அப்படிப்பட்ட ஒரு விற்றல் நடக்கிற பொழுது வேகமாக பங்குச்சந்தை விழுவதற்கான ஆபத்துகள் இருக்கின்றன. அதுதான் நடந்திருக்கின்றது. அமெரிக்க அதிபர் தேர்தல் ஒரு காரணம், சீனாவினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் ஒரு காரணம். அது தவிர ஏற்கனவே இருக்கிற போர் பதற்றங்கள், இவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இப்பொழுதைக்கு இந்திய பங்குச்சந்தைகளில் கடும் வீழ்ச்சியை காட்டுகிறது. ஆனால் இன்று செவ்வாய்க்கிழமை காலையில் பங்குச்சந்தை வீழ்ச்சி தொடங்கி மதியம் வரை தொடர்ந்தது. மதியத்திற்கு மேல் ஒரு எழுச்சியை கண்டது. பல பங்கு வீழ்ச்சி கண்ட விலைகள் மீண்டும் உயர்ந்து விட்டன. இது ஒரு மீண்டு விட்ட எழுச்சியா என்கிற சந்தேகம் பலரிடம் இருக்கிறது. தொடர்ந்து பல நாட்கள் விற்றால் ஷார்ட் கவரிங் வருவதும், தொடர்ந்து விற்றுக்கொண்டே இருக்க முடியாது என்கிற காரணத்தினாலும் நம்முடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் எஸ்ஐபி பணம் வைத்திருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் வாங்குவார்கள் என்பதும் இன்றைய பங்குச்சந்தையினுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்று தெரிகிறது. இந்த முன்னேற்றம் தொடர்ந்தால்தான் ஒரு பாதை மாறுகிறது, ட்ரெண்டு மாறுகிறது என்று எடுத்துக்கொள்ள முடியும். அது நடக்குமா என்று தெரியவில்லை. அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான் அது ஒரு நிச்சயத்தன்மையை பெறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.